ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி குர்த்தியில் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான ப்ரஷ்ஷும் இன்னொன்று இந்த மாதிரி தின்னான ப்ரஷ்ஷும் நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு ஃபெவிக்ரில் பியர்ல்ஸ் கலர் அப்படின்னு இருக்கும், இது நல்லா உங்களுக்கு ஷைன் கொடுக்கும், ஸோ இது சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வுட்டன் ஃப்ரேம் அண்ட் தென் ஒரு குர்த்தி, பிளெயின் குர்த்தி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டாப்ஸில் தான் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போது அந்த ஃப்ரேம் ஒன்று எடுத்தோம்ல, சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃப்ரேமு. இந்த ஃப்ரேம் வந்து இந்த சின்ன ஃப்ரேமாக இருக்கிறத இப்படி உள்ளே செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை இப்படி மேலே வச்சிடணும், இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸ் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லா சைட்ஸ்லேயும் இப்படி இழுத்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இந்த மாதிரி பிளெயின் குர்த்தியில் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இங்கே சென்டரில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். உங்களுக்கு நல்லா வரைய தெரிஞ்சதுன்னா வரைஞ்சிக்கோங்க, இல்லைனா ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போது ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி ரஃப்பாக ட்ரா பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் செட் பண்ணிடுங்க, அப்போ தான் பேக் சைடில் உங்களுக்கு பிரிண்ட் விழுகாது. இப்போது நம்ம அவுட்லைன் தான் போட போகிறோம், ஸோ அந்த மாதிரி தின்னான ப்ரஷ்ஷாக சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ப்ரஷ் வந்து எப்போவும் கொஞ்சம் வெட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பியர்ல் கலர் எடுத்துருக்கிறதால உங்களுக்கு காய காய நல்லாவே ஷைனிங் வரும், ஸோ அதிகமாக நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணாமல் அவுட்லைன் போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம், ஸோ அந்த அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா மெலிசாக போட்டுகிட்டே வரணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் டெக்னிக் தான் அது. ப்ரஷ்ஷை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி தான் நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டுட்டு வரணும், அப்போ தான் உங்களுக்கு அழகாக மெலிசாக வரும். ஃபுல்லாகவே ஒயிட் தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன், ஏன்னா இந்த கலருக்கு வந்து ஒயிட் காம்பினேஷன் நல்லாயிருக்குங்கிறதுனால ஃபுல்லாகவே நான் ஒயிட்டில் தான் போட போகிறேன். அவுட்லைன் பண்ணியாச்சு, இப்போது நம்ம ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பட்டை ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். சேம் கலரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிகிட்டே வரணும்.
filling complete பண்ணியாச்சு almost finish பண்ண போறோம் இது ஒரு ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் அது இப்போ இங்க மேலே மட்டும் ஒரு சிம்பிளா ஒரு டிசைன் போட்டுக்கலாம் நம்ம பியூர் கலர் எடுத்துக்கதால உங்களுக்கு நல்லாவே ஷைனிங் தெரியும் இதுல நல்லாவே ஷைனிங் தெரியுது உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வெச்சிட்டு நம்ம இந்த பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்க போறோம் உங்கள் பிளெயின் குர்த்தியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான் அது நீங்கள் பெயிண்ட் பண்ணி முடித்ததும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நல்லாவே காஞ்சிடும் ஆனால் நீங்கள் அயன் பண்ணுறது மட்டும் 24 hours அப்புறம் ரிவர்ஸில் வச்சு நீங்கள் ஒரு அயன் பண்ணிடுங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாது நீங்கள் வாஷும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா